இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர் ஒருவர் ஒரு லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த குரு, மற்றொரு தன்னாட்சி வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவையின் திரு வழிபாட்டை நடத்தலாமா? அவருக்கு இரட்டை வழிபாட்டு முறை உரிமை இருக்கிறதா, அதாவது பை ரிச்சுவல் பிரீஸ் என்று இருக்கிறதா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக ஒரு சில குருக்கள் பை ரிச்சுவல் பிரீஸ் என்று அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த சிறப்பு சலுகை தரப்படுகிறது. அவர்கள் தேவையின் அடிப்படையில் இரட்டை வழிபாட்டு முறை உரிமையை பெறுகின்றனர். அவர்கள் தம்முடைய வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவையில் தொடர்ந்து உறுப்பினர்களாக இருப்பார்கள். ஆனால் மற்றொரு வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவையின் திரு வழிபாடுகளை நடத்த சிறப்பு செயல் உரிமை பெற்றிருப்பர். அன்பார்ந்தவர்களே, ஒரு வழிபாட்டு முறையைச் சேர்ந்த கத்தோலிக்கர்களுக்கு அவர்களது வழிபாட்டு முறை குருக்கள் கிடைக்க பெறவில்லை எனில் அவர்களுக்கென பிற வழிபாட்டு முறை குரு நியமிக்கப்படலாம். அந்த மக்களின் ஆயரே அந்த குருவை அந்த குருவின் மறைமாவட்ட ஆயரின் ஒப்புதல் பெற்று நியமிப்பார். அப்படி இரண்டு ஆயர்களின் ஒப்புதலுடன் நியமிக்கப்படும் போது திரு தூதரக ஆட்சி பீடத்தின் சிறப்பு செயல் உரிமையை அவர்கள் பெற்று விடுகின்றனர் என்பது ஊகிக்கப்படுகிறது என கீழே வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 682 கூறுகிறது. அந்த குருக்களை மாற்றுவதற்கோ அல்லது அவர்கள் மீது ஒரு சில காரணங்களுக்காக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கோ லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 682 கடைபிடிக்க வேண்டும். அவரை நீக்குவதற்கு அவருடைய மறைமாவட்ட ஆயரின் ஒப்புதல் தேவையில்லை. அவரிடம் தெரிவித்துவிட்டு அந்த குருவை நீக்கலாம். அந்த குரு தம்மை நியமித்த ஆயரின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்தியாவில் லத்தீன் வழிபாட்டு முறை குருக்கள் கீழே கத்தோலிக்க மக்களின் திருவழிபாடு நடத்த அனுமதிக்கப்படுவது மிகவும் அபூர்வமே. ஆனால் கீழே கத்தோலிக்க வழிபாட்டு முறை குருக்கள் பல்வேறு காரணங்களுக்காக லத்தீன் வழிபாட்டு முறை திருவழிபாட்டை நடத்துகின்றனர். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.